இப்போ ஆஃபீஸில் போகிறீங்க, உங்கள் மேலே தப்பே கிடையாது, உங்கள் மேனேஜரே அவர் பண்ண தப்பாக உங்கள் மேலே ஏற்றி உங்களை கொண்டு திட்டுறார், உங்களுக்கு பொறுக்க முடியல அவ்வளோ கோபம் அந்த ஆஃபீஸர் மேலே, அதே அந்தால் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே போராட ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த போராட்டத்தோடு என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன ஆகணும், வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினராக மாறணும், பிள்ளைங்களுக்கு அப்பா ஆகணும், ஒய்ஃபுக்கு கணவன் ஆகணும். அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேனேஜராகவே இருக்கிறீங்க, அங்கே போய் அந்த கோபத்தை இங்கே காட்டுறீங்க, இதுதான் எல்லா பிரச்சனையும் காரணம். நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, டம்ளரில் இருந்தீங்க, இங்கே ஃப்ரீஸ் ஆனதுனால இந்த தட்டுக்கு வந்து என்ன ஆகிட்டீங்க, டம்ளராகவே தான் இருக்கிறீங்க. நம்முடைய அகப்போராட்டம் தான் நம்முடைய எல்லா பிரச்சனையுமே காரணம். இப்போ வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகணும், நீங்கள் தண்ணியாக இருந்தீங்கன்னா என்ன ஆகிடுவீங்க, இதாக மாறி இருப்பீங்க, ஓகேங்களா? சரி, இப்போ இந்த தண்ணி, இந்த ஐஸ் கட்டி தண்ணி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன பயிற்சி பண்ணால் இது தண்ணி ஆகும், இதை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சா தண்ணி ஆகிடுமா, ஒன்றும் பண்ணனாவே தண்ணி ஆகிடும். நீங்கள் எதுவும் பண்ணனாவே நல்லா தான் இருப்பீங்க, எதையாவது ஒன்று பண்ணி பண்ணி தான் நம்ம மனசுக்குள்ள போட்டு அரைச்சமாவையே அரைச்சி அரைச்சி தான் பிடிச்சி உடம்பை கெடுத்து எல்லா பிரச்சனையும் வருது. எது இருக்குதோ அது அப்படியே இது நேச்சர்னு எடுத்துக்கும் போது நாம் எல்லாம் என்ன ஆகிட்டோம், தண்ணி ஆகிட்டோம். தண்ணி ஆகிட்டாவே என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் பொருந்துவீங்க. ஒரு தண்ணி தான் ஒரு ஒரு சிக்கலான பாத்திரத்தில் கூட மூளை முடுக்கெல்லாம் போய் சேரும். ஒரு கசாமசான ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சிங்களேன், தண்ணியை ஊற்றி பாருங்க, எல்லா மூளை முடுக்குக்கும் போயிடுங்க. ஐஸ் கட்டை போட்டிங்கன்னா போகுமா, போகாது. நீங்கள் உள்ளே ஒன்றும் பண்ணலன்னா சும்மா இருந்தீங்கன்னா நம்ம எல்லாமே தண்ணி தான். தண்ணியாக இருந்தால் எல்லா இடத்துலையுமே நம்ம ஈஸியாக செயல்பட முடியும். புறத்தில் இப்போலாம் நம்ம யார், நாம் கணந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நீரை போன்ற ஒரு நான், நிரந்தர அடையாளம் நமக்கு கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கோபத்தால் உருவான கோபப்பட்டவன் கோபத்தை நிர்வாகம் பண்ண மாட்டான், பயத்தால் உருவான பயப்பட்டவன் பயத்தை மாற்ற நினைக்க மாட்டான். அனுபவமற்ற அனுபவிப்பவன் கிடையாது, எழுதி வச்சிங்க, அனுபவம் இல்லாத அனுபவிப்பவனும் கிடையாது. அதாவது நம்மளை அடையாளப்படுத்தி பார்க்குறோம்னா ஏதோ ஒரு அனுபவத்தை வைத்து தான் நம்மளை அடையாளப்படுத்தியே பார்ப்போம். நம்மளை அனுபவம் இல்லாமல் நம்மளை பார்க்கவே முடியாது. அது மாதிரி அனுபவிப்பவன் இல்லாத அனுபவமும் கிடையாது. புரியலையா, இன்னொரு தடவை சொல்கிறேன், அனுபவம் அற்ற அனுபவிப்பவன் கிடையாது, அனுபவிப்பவன் இல்லாத அனுபவமும் கிடையாது. அதாவது உங்களை நீங்கள் தனித்து பார்க்கவே முடியாது, ஏதோ ஒரு அனுபவத்தை அடையாளமாக வச்சு தான் உங்களுக்கு உங்களை உணரவே முடியும். அது மாதிரி இந்த நான்கிறது இல்லாமல் ஒரு அனுபவத்தை உங்களால் உணரவும் முடியாது, ஒரு அனுபவத்தை உங்களால் அனுபவிக்கவும் முடியாது. இரண்டும் சேர்ந்தது தான் வந்து ஒரு முழுமை அப்படின்னு சொல்லலாம், ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஆ, ஒரு அனுபவம் அனுபவிப்போம் ரெண்டுமே தாட்டு தான், அனுபவமும் ஒரு தாட்டு தான், அனுபவிப்பனை காட்டுறது ஒரு தாட்டு தான், இது ரெண்டுமே ஒரே தாட்டு தான், ரெண்டு தாட்டு கிடையாது. இப்போ நம்ம வரோம், நம்ம மறுபடியும் ஒரு முக்கியமான பகுதிக்கு வரோம். அனுபவிப்போம் வேற, அனுபவம் வேற அல்ல, ரெண்டாக பிரித்து புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எல்லாம் சொன்னோம். இந்த தண்ணியும் டம்ளரும் சேர்ந்தது தான் முழுமை, ரெண்டையும் பிரிக்க முடியாதுங்கிறேன். இது தண்ணியில் பிரிக்கலாம், பட் நம்முடைய இந்த நான்கிற உணர்வில் பிரிக்க முடியாது. ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி இதை பிரிக்க முடியுமா, இது இல்லாமல் இது கிடையாது, இது இல்லாமல் இது கிடையாது. அனுபவமற்ற அனுபவிப்பவன் இல்லை, அனுபவிப்பவனற்ற அனுபவம் இல்லை. சரி, எனக்கு காட்சி தான் அனுபவம் ஆகுது, நான் இருட்டர்களை உட்காந்துலாம் நான் யாரும் பார்க்குறேன் அப்படின்ட்டு இருட்டர்களை உட்காந்துன்னு என்னாகும், இருட்டர்களை உட்காந்துருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க, அப்போ ஒரு அனுபவம் வந்துடும் இல்லை. அனுபவம் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அனுபவம் இல்லை என்றால் நானும் அங்கே இல்லை. ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் அனுபவம் இல்லை என்றால் அங்கே நானும் அங்கே கிடையாது. ஒரு கனவு ஏற்படும் போது கனவு நாம் வந்து என்ன ஆயிடுறோம், அனுபவம் வந்துடுது, அங்கே கனவு காண்போன் ஆயிடுறோம். அந்த கனவு காண்போன் கூட கனவுலேருந்து விழிச்சு விட்டு தான் தெரியும், கனவு காண்போ தெரியாது, ஓகேங்களா?
ஸோ நம்ம என்னென்னா, இந்த அனுபவத்தையும் அனுபவிப்பையும் பிரிக்கவே முடியாது. அனுபவத்தால் தான் அனுபவிப்பு வரான். இந்த அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை நிர்வாகம் செய்கிற தகுதி இல்லை, நம்ம பார்த்துட்டோம். பார்த்துட்டோமா? அப்போ அவனுக்கு என்ன தான் வேலை இருக்கு? அனுபவிப்பவனுக்கு என்ன வேலை இருக்கு? அனுபவிப்பவனுக்கு என்ன வேலை இருக்குன்னா, அனுபவம் சார்ந்த புற வேலைகள் இருக்குது. அக வேலைகள் இல்லை, புற வேலைகள் இருக்குது. எனக்கு ஒரு கோபம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு சூழ்நிலை சரியில்லை, கோபம் வந்துருச்சு. கோபத்தை நிர்வாகம் பண்ணுற தகுதி எனக்கு கிடையாது. கோபத்தால் தான் நான் கோபப்படுறேன்னு வந்திருக்கேன். இதுக்கான சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது. எப்படி டீல் பண்ணால் வெளியே வந்து வேலையை சரி பண்ண முடியும், அவர்களை தப்பை சரி பண்ண முடியும், இல்லை அவர்களுக்கு தப்பை உணர்த்த முடியும், செயல் ரீதியாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற வேலை மட்டும்தான் அனுபவிப்பனுக்கு இருக்கே தவிர, நம்ம அனுபவத்தை நிர்வாகம் பண்ணுற எந்த வேலையுமே கிடையாது. அனுபவம் அனுபவிப்பவன் ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு முழுமை அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று சொல்லணும், முழுமைக்கு என்ன சொல்லலான்னா, ஒரு பால் வச்சுக்கலாம். இந்த ஒரு பால் முழுமைன்னு சொல்லலாமா? ஒரு பால்னா முழுமைன்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு, இது அனுபவம், இது அனுபவிப்பவன் வச்சுக்கலாம். இது முழுமையாக தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒரு பிடித்த விஷயத்தில் ஈஸியாக நீங்கள் மிங்கிளாடுவீங்க. மகிழ்ச்சியை யாருமே முரண்படுறதே கிடையாது. யாராவது மகிழ்ச்சியில் முரண்படுறோமா? ஜாலியாக இருக்க மகிழ்ச்சி, நம்ம மகிழ்ச்சியில் மயக்கம்தான் ஏற்படுது. ஐயா கூட சொல்லுவாங்க, ஒரு கட்டளையில் சொல்கிறாங்க இல்லைங்களா, மகிழ்ச்சியில் இன்பத்தில் எச்சரிக்கையாக இருங்கள், துன்பத்தை சாதனையாக்குங்கள்னு ஐயா சொல்கிறாங்க இல்லைங்களா. மகிழ்ச்சி ஏற்படும் போது நமக்கு அங்கே முரண்பாடே கிடையாது, நம்ம தான் பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு, ஓகே அப்படியே இருக்கலாம். யாருமே போராடுறதே கிடையாது. துன்பம் வந்தால் தான் இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி வந்துச்சு, இருந்து விடு பண்ணு விடு பண்ணுங்கிறோம். ஸோ வந்து இப்போ நம்ம மகிழ்ச்சி இருக்கும்போது முழுமையாக தான் இருக்கிறோம், அங்கே பாகுபாடே கிடையாது. பட் இது துன்பம்னு வரும்போது என்ன ஆகிறோம், இவனுக்கு இதை பிடிக்கல. இப்போ மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கதா, இது விட்டால் என்ன ஆகுது, ஈஸியாக போகுதா? முழுமையாக இருக்கும்போது இதனுடைய பயணம் ஈஸியாக இருக்குது. பட் இது எனக்கு பிடிக்கலன்னு ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி இருந்த பாலு இது எப்பயுமே மனசு முழுமையாக தான் இருக்குது. நமக்கு எப்போ என் மனசே எனக்கு பிடிக்கல, நானே சரியில்லைன்னு சொல்லும்போது என்ன ஆகிட்டோன்னா, இப்படி ஆகிட்டோம், சுய முரண்பாடு. இந்த அனுபவம் பிடிக்கல, இந்த அனுபவிப்பை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, முழுமையாக இருந்த இந்த முழுமை பின்னமாயிடுச்சு. இது வந்து ஒன்னஸ், இது டியூல்னஸ். பின்னமான என்ன ஆகுதுன்னா, இது ஃப்ளோ இருக்குமா? பால் மாதிரி போகுமா? அது போகாது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.